ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்எம் டெக் தமிழ் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் ஒரு டிசிஎல் டிவியோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவியில் மிரர் காஸ்ட் மூலமாக பப்ஜி மற்றும் வீடியோஸை ப்ளே பண்ணால் அதோட சவுண்ட் கிளாரிட்டி மற்றும் வீடியோ கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். பார்த்து முடிச்சதும் இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டிவி வாங்க போகிறவங்களுக்கும் இல்லை நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த டிவியோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூவை பார்த்துடலாம். ஓகே, இந்த டிவியில் அவங்களோட அட்டைப்பட்டியில் மெயினாக குறிப்பிட்டிருக்குது 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்களாம். ஏன்னா மற்ற கம்பெனி டிவிஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமமே ஒரு 1 இயர் வாரண்டி வரை தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கம்பெனி வந்து 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அப்போது அவங்களுடைய ஹார்ட்வேர் மேலே அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, அதனால தான் வந்து 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசிஎல்னு ஒரு பேர் ஒரு கேள்விப்படாத பேராக நிறைய பேருக்கு இருக்கலாம். டிசிஎல் ஒன்றும் சின்ன கம்பெனி இல்லை, அது ஒரு மிகப்பெரிய கம்பெனி. என்னோடய வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து டிசிஎல் கம்பெனியில் ஒரு பழைய சின்ன டிவி ஒன்று வச்சுருக்காரு. அது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆகுது, ஆனால் அது இன்னமும் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. இடையில ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போல தான் வந்து வேலையை பார்த்தனார், அவ்வளோக்குள்ள உழைப்பு இருக்குது. ஓகே, இந்த டிசிஎல் டிவியோட மாடல் நம்பர் வந்து 32S6500S. இதுதான் இதோட மாடல் நம்பர். இதோட மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து 30,000 ரூபாய்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து அதில் பாதி தான். கீழே பெஸ்ட் பே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆஃப்லைன்லேயும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. கீழே இந்த டிவியை எனக்கு வீடியோ பண்ண தந்தவரோட ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வாங்குறதோட அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் ஃபெசிலிட்டியும் அவங்க வந்து அவைலபிள் இருக்குது. 79.97 சென்டிமீட்டர், அதாவது 32 இன்ச் கொண்ட ஒரு டிவி. இது கூட என்னெல்லாம் வருதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இது கூட வால் மவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டிவியில் ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல வந்து ஒரு வாலில் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேபிளில் வைக்கிறதா இருந்தால் அதுக்கு டேபிள் ஸ்டாண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பிரத்யேகமாக நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் ஆண்ட்ராய்டுக்குன்னு தனி பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோட ரிமோட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஆனால் இதில் ஒரு மேஜிக் இருக்குது. இந்த வீடியோவை திறந்து பாருங்கள். ஓகே, அடுத்து இதில் ஒரு AV2 AX pin வந்து கொடுத்துருக்காங்க. இப்போலாம் வந்து ஏவி பின் வந்து மேக்ஸிமம் யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, டிவிடி பிளேயர் இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்த கம்மி பண்ணுறதுக்காக AV2 AX pin வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இவங்களோட கம்பெனி டிசிஎல் பேட்டரியுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ரிமோட்டுக்கு. டிவி இப்போ வந்து கவரை மேலே கவரை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதோட டிவி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன போர்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதில் ஒரு USB 2.0 போர்ட், லேண்ட் போர்ட், ஆர்எஃப் சிக்னல் இன்புட் போர்ட், SPDIF போர்ட், HDMI 2, HDMI 1, ரெண்டு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு AV அடாப்டரு, ஹெட்செட் ஜாக் மாதிரி தான் பின் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு இன்னொரு ஹெட்செட் ஜாக். இந்த AV அடாப்டரில் நம்ம இந்த மாதிரி கனெக்டரை யூஸ் பண்ணி AV2 AX கனெக்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட பவர் பட்டன் இதோட பாட்டமில் சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பவர் பட்டன் தான், வேறு எந்த ஒரு பட்டனும் கிடையாது. ரிமோட் மூலமாக மட்டும்தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். டிசைன் வைஸ் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்லிம் அண்ட் வெயிட்லெஸ்ஸும் கூட. இதோட ஃப்ரண்ட் பேனலோட பார்டரோட டிசைனிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து இதோட ரிமோட்டை பற்றி நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வேறு எந்த ரிமோட்டும் நான் எல்இடி நிறைய வந்து பயன்படுத்தியிருக்கேன், அந்த மாதிரி இல்லை. ஆனால் இதோட ரிமோட்டை வந்து நம்ம கையில் எடுக்கும்போதே வந்து அதோடய ஃபீலிங்கே நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து பவர் ஆன் பண்ணிடலாம். பவர் ஆன் பண்ணதும் டிசிஎல்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிராண்டோட நேம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணுற நேரம் மட்டும் பிளிங்க் ஆகிட்டு போயிடுது. இதோட இனிஷியல் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி தான். ஆண்ட்ராய்டு ஃபோனில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், லாங்குவேஜ் டைம் இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
இந்த இனிஷியல் செட்டிங்ஸை வைக்கிறதுக்கு நம்ம ரிமோட்டை பயன்படுத்தி தான் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணுறோம். வேறு மற்ற டிவியில் பயன்படுத்தும் போது ரிமோட்டு அதோட டிவியோட ரிமோட்டை பயன்படுத்தும் போது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் இந்த டிவியோட ரிமோட்டை நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இரிட்டேட்டிங் எதுவுமே இல்லை. அண்ட் இந்த ரிமோட்டில் ஒரு மேஜிக் இருக்குன்னு சொன்னேன். இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய மேஜிக் என்னென்னா, இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து இந்த டிவியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம இந்த ரிமோட்டை பயன்படுத்தி நம்ம வந்து பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த ரிமோட் நீங்கள் உடச்சிட்டாலும் வாங்கி நெட்டில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட இனிஷியல் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு, ஸ்டார்டிங்கில் நெட்ஃப்ளிக்ஸோட 1 மந்த் ட்ரையல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் பயன்படுத்தி இன்டர்நெட் கனெக்ஷன் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஆனால் இந்த டிவி பயன்படுத்தும் போது இன்டர்நெட் வந்து நிறைய வந்து செலவாகுது, நம்ம மொபைல் நெட்டை தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டிவியில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, கிளிக் டு ஸ்பீக் அண்ட் கிளிக் டு டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்ம வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட், கூகுளோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் இனிஷியல் செட்டிங்ஸை முடித்த பிறகு நம்ம வந்து அதில் பேசுகிறாந்தாலும் பேசி வந்து எதுவும் சர்ச் பண்ணுறாருந்தால் சர்ச் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணுறாருந்தால் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டைப் பண்ணி கூட நம்ம வந்து டைப் பண்ணுறது நார்மல் தான். எப்பயும் போல் வந்து செலக்ட் பண்ணி டைப் பண்ணணும் ஒவ்வொரு லெட்டராக, அப்படி செலக்ட் பண்ணி டைப் பண்ணி கூட நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை வந்து ரிமோட்டில் எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன், அதை பாருங்கள். இப்போ நம்மளுடைய எம்எம்டெக் தமிழ் சேனலை வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுடைய மொபைலுக்கே நேரடியாக வந்துடும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை நீங்கள் கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணணும். இந்த டிவியோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது மற்றும் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன், பாருங்கள். மிரர் காஸ்ட் மூலமாக பப்ஜி விளாட்றதுக்கும் நல்லாயிருக்கு. அண்டு சின்ன சின்ன கரெக்ஷன் பார்க்கணும் அவங்க, ஏன்னா வந்து மிரர் காஸ்ட் மூலமாக பண்ணுறதால நிறைய டிவியில் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை தான், கொஞ்சம் ரோஸ் அடிக்கும், கொஞ்சம் விட்டு விட்டு வந்து லேக் ஆகி வரும். அது வந்து எல்லா டிவிலையும் இருக்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வந்து கிவ்அவே கொடுக்கலான ஒரு பிளானில் இருக்கும். அதுக்கு இந்த வீடியோவில் இருந்து அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரேண்டமாக ஒரு 4 பேருக்கு வந்து கிவ்அவே கொடுக்க போகிறேன். என்ன பொருளுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். என்ன பொருள் வந்து கிவ்அவே, அது வந்து நல்ல ஒருத்தான கிவ்அவே தான். ஒரு கிவ்அவே கொடுக்கறதுக்காக சொல்லி ஒரு ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாத பொருள் எதுவும் கொடுக்கல. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அதுவும் யூடியூப்பராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடித்தோன்னே ஷேர் பண்ண கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சர்ச் எம்எம்டெக் தமிழ், இது நம்மளுடைய சேனல் வந்துடுச்சு. ஓபன் எம்எம்டெக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து முடித்ததும் உங்களுடைய நண்பர்கள் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பட்டன் தட்டுங்க. வேறு ஏதாச்சும் இந்த டிவி பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் இந்த டிவியை பயன்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா இந்த டிவி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டிவிக்கு என்ன கமெண்ட் சொல்வீங்களோ அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கூட உங்களோட வந்து விடைபெறுவது முத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நம்முடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.